ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உன் தோழி. இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நார்மலாக யாருக்காவது ஹாப்பி பர்த்டேனா ஸோ கண்டிப்பாக ஒரு சாங் பாடுவோம், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ அந்த சாங் எப்படி வந்துச்சு? ஸோ ஒரு விஷயம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆறு ஜீன் ஒன்று இருக்குல்ல, ஸோ அது என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் விஷயம் என்னென்னா, வாட்ஸ்அப் இனி யூஸ் பண்ணுறதுக்கு நெட்டு தேவையே இல்லை. ஸோ நம்ம நெட் கார்டு போடாமையே வாட்ஸ்அப்பை இனி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ கண்டிப்பாக யாரோட பிறந்தநாளாக இருந்தாலும் இந்த சாங் பாடாமல் அந்த பர்த்டே வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்லே ஆகாது. ஸோ இந்த சாங் ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா, 19th century லூயிஸ் வில்லின்ற இடத்துல ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு. அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பேட்டி ஹில்னு ஒரு டீச்சர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு அவங்களோட சிஸ்டரும் அந்த கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து தான் இந்த பாட்டை வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதை அவங்களுக்கு டெடிகேட் பண்ணும்போது இந்த இதோட ஒரிஜினல் லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா, ஹாப்பி பர்த்டே டு யூ கிடையாது, குட் மார்னிங் டு யூ அந்த மாதிரி தான் இது பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு டெடிகேட் பண்ண சாங்குமே இது தான். ஸோ இது போக போக பார்த்திங்கன்னா அவங்க சம்டைம்ஸ் இந்த பாட்டே வந்து லிரிக்ஸை மாற்றி தான் இது ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லிட்டு அந்த குட் மார்னிங் டு யூவை மாற்றிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூன்ற சாங்கை வந்து அவங்க பாட ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த சாங்கை வந்து எல்லா யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக இதுக்கு வந்து காப்பிரைட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்தாங்க. ஸோ காப்பிரைட் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஹாப்பி பர்த்டே டு யூக்கு வாங்கவே இல்லை. ஸோ அவங்க ஒரிஜினலாக க்ரியேட் பண்ண குட் மார்னிங் டு யூ அந்ததுக்காக மட்டும்தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா காப்பிரைட் வாங்கினாங்க. ஸோ போக போக பார்த்திங்கன்னா இந்த சாங்கை குட் மார்னிங் டு யூன்னு பாடுறதுக்கு பதிலாக எல்லாருமே ஹாப்பி பர்த்டே டு யூனே எல்லாருமே பாடிட்டு இருந்தனால ஸோ அந்த சாங்க்கு என்ன பண்ணாங்கன்னா காப்பிரைட் வாங்கினாங்க. ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூன்ற சாங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காப்பிரைட் யார் வாங்கினாங்கன்னா பிராட்வே மியூசிக்கல் தான் வாங்கினாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த காப்பிரைட் வந்து யாருக்கு மாறிடுச்சுன்னா அந்த வார்னர் மியூசிக்கல் குரூப் அவங்க கைக்கு போயிடுச்சு. அப்புறம் போக போக எல்லாருமே இதை அதிகமாக யூஸ் பண்ணனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஹாப்பி பர்த்டே டு யூ சாங் வந்து பப்ளிக் டொமைனாக வச்சுட்டாங்க. ஸோ இந்த சாங் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த காப்பிரைட்டுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதிலிருந்து தான் இந்த ஹாப்பி பர்த்டே டு யூன்ற சாங் வந்து அதுக்கப்புறம் பப்ளிக் டொமைன் ஆன பின்னால் தான் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக இதுதான் ஹாப்பி பர்த்டே டு யூவோட ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி. ஸோ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறதுனா வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் யார்டெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அவங்க மொபைலில் வாட்ஸ்அப்ன்ற ஆப் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணாலும் சரி தான், காலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்குது. ஈவன் மணி பே ஷேர் பண்ணுறதாலும் சரி தான், லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது ரொம்பவே வாட்ஸ்அப் ஆப்பில் வந்து ரொம்பவே யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கால் பண்ணுறதுக்கோ மெசேஜ் பண்ணுறதுக்கோ மொபைல் டேட்டா தேவையே கிடையாது, வித்தவுட் இன்டர்நெட் நீங்கள் வாட்ஸ்அப்பை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. இன் ஃபியூச்சரில் தான், கரண்ட்டில் கிடையாது. கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.